வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்கி இப்ப எந்திரிச்சேன், உட்கார்ந்தேன். விற்கப்படுறாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா? ஓகே, செம்ம டயர்டு. எந்த தூங்கி எந்திரிச்சோடனே காஃபி தராங்க. எந்திரிச்சோன்னா முன்னாடி கையில காஃபி சாப்பிட்றது டேஸ்டாக தான் இருக்கும். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? அம்மா வந்து அன்பா தருவாங்க, ஆனால் பொண்டாட்டி லவ்வோட தருவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியோட தருவாங்க, ஒரு ஹாப்பியாக தருவாங்க, ஒரு சந்தோஷமாக தருவாங்க, ஒரு கேராக தருவாங்க. உண்மைதானே நான் சொல்கிறது? இல்லை, சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. சக்கரை போடவே மாட்டாங்க, சாப்பாட்டில் உப்பு போடவே மாட்டாங்க, எல்லாமே கம்மி கம்மியாக தான் போடுவாங்க. உட்காந்து இருக்காங்க, காமிச்சா கம்மியாக கூச்சப்படுறாங்க. என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. கரெக்டாக இப்போ எந்த சத்துக்கு அப்பாவுக்கு வந்து இட்லி இருக்கு இல்லையா, அது உப்புமா மாதிரி பண்ணிட்டு அப்பாவுக்கும் தண்ணியும் கொடுத்து ரெண்டு பேரும் காஃபி கொடுத்துட்டு இப்போ எனக்கு காஃபி கொடுக்குறாங்க. கல ஒரு 10 இட்லி மிச்சமாச்சு, அதில் வந்து உப்புமா சூரியன் சொன்ன உப்புமா சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா? கரெக்டாக இருக்கு, கம்மியாக இருக்கு. ஆனால் போகணும், சக்கரை போட்டாங்க, சக்கரே சேர்க்க மாட்டாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே. அப்புறம் பிரதர்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்க ஹேர் ஸ்டைல் ரகசியம் என்ன யூஸ் பண்றீங்கன்ட்டு. சத்தியமா சொல்றேன், நான் எந்த எண்ணையும் யூஸ் பண்ணேன், எந்த எண்ணையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். டெய்லி தலை குத்துவேன், கண்டினியூஸா காலையில் தலை குத்துவேன், சாயங்காலத்தில் தலை குத்துவேன். எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண மாட்டேன், ஒய்ஃபுக்கே தெரியும். ப்ராமிஸா சொல்றேன், தேங்காய் நான் எதையுமே நான் வைக்க மாட்டேன். எனக்கு நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரசவக்கத்துல ஆச்சார்னு ஒரு டாக்டர் இருந்தது, அவர் தான் சொன்னார் தலை எண்ணெய் வைக்காதீங்கன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப வருஷம் பிரசவக்கம் டேங்க் பக்கத்துல ஆச்சார்னு டாக்டர் இருந்தார், அதான் ஃபாலோ பண்ணுறேன். எங்க வீட்டில் ஒய்ஃப் கூட அவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. மாசத்துக்கு தேங்காய் எண்ணெய் வந்து 100 கிராம், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. பழகிடுச்சு அவ்வளவு. ஓகே, தேங்க்யூ. இதுதான் என்னுடைய தலைமுடியின் ரகசியம்.